ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் எல்லாரையும் மெட்ரா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் 5 ரூபி மியூல் காயினை பற்றி நான் பேச போகிறேன். இந்த காயின் வந்து ரொம்ப ரொம்ப ரேரான காயின், அதாவது வேவ் காயின் சொல்லுவாங்க. அந்த வேவ் காயினில் ஒரு மியூல் காயின் இருக்குது, அந்த காயினை பற்றி நான் டீட்டெயில் சொல்கிறேன். இந்த காயின்ஸ் வந்து 2007-2008 இந்த வேவ் காயின்ஸை அச்சிட்டு வெளியிட்டாங்க. கொல்கட்டா, ஹைதராபாத், மும்பை மின்ட்டில் அச்சிட்டு வெளியிட்டாங்க. 2008 கொல்கட்டா மின்ட்டில் அச்சிடப்பட்ட இந்த காயினில் தான் மியூல் காயின் இருக்குது. பாருங்கள், 2008 கொல்கட்டா. இந்த கொல்கட்டா மட்டும் எப்படி கண்டுபிடிக்குன்னா, ரிம் பார்டர் பார்த்தீங்கன்னா மியூல் காயினில் ரொம்ப திக்காக இருக்கும். அப்புறம் 2008 வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகவும் இருக்கும், தின்ன ஒரு மெலிதாகவும் இருக்கும் 2008 வருஷம். அப்புறம் வேவ் காயினில் சத்தியமேவ ஜெயதே அப்படின்றது அந்த அசோக சின்னத்தை க்ளோஸாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், க்ளோஸாக இருக்கும். அப்புறம் ரேர் காயின்னா அசோக சின்னம் பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு ரொம்ப ரொம்ப சிறிதாக இருக்கும். 2008 50 பைசா நாணயம் கொல்கத்தாவில் அச்சிட்டாங்க. அதனுடைய அச்சை பயன்படுத்தி தான் இந்த 5 ரூபா வேவ் காயினை இது பண்ணாங்க. ஆப்போசில் 50 பைசானுடைய அச்சை பயன்படுத்தினாங்க. நிறுத்திய முத்ரா அந்த 50 பைசா, அதனுடைய 50 பைசானுடைய டைமீட்டர் பார்த்திங்கன்னா 22 mm. 2008 அச்சிட்ட அந்த 5 ரூபா வேவ் காயினுடைய டைமீட்டர் எவ்வளோ பார்த்திங்கன்னா 23 mm, அதாவது 1 mm வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கு இருக்கும். ஆப்போஸ் டை வந்து கொல்கத்தா மீட்டில் 50 பைசாவில் அதில் கொல்கத்தா மீட்டில் தான் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து சர்க்குலேஷன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம், கிடைச்சா ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். வேவ் காயின் வந்து 2008 இருக்கிற இந்த வேவ் காயினுடைய ஹரிசான்டல் லைன்ஸ் பார்த்திங்கன்னா 2 லைன் இருக்கும் பாருங்கள், அது இடைவெளி 2 பார்த்திங்கன்னா ரேர் காயினில் 12 mm இருக்கும். அதில் 50 பைசாவில் பார்த்திங்கன்னா அதனுடைய ஹாரிசோண்டர் லைனுடைய கேப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11 mm இருக்கும். 5 ரூபி வேவ் காயின் இருக்குது பாருங்கள், அசோக சின்னம் அதில் பார்த்தீங்கன்னா 7.5 mm இருக்கும். அதே 50 பைசே இருக்குது கொல்கத்தா மின்ட்ரி, அதனுடைய அசோக சின்னத்தின் அளவு பார்த்திங்கன்னா 6.5 mm இருக்கும். இந்த மாதிரி இந்த அளவுகளை வச்சுட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது வேவ் காயின்னுடைய மியூல் காயின் இதுதான் ரேர் காயின், வேல்யூபிள் காயின் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த 50 பைசா வச்சிங்கன்னா அதனுடைய மியூல் காயினுடைய ரிம் பார்த்திங்கன்னா பார்டர் வந்து ரொம்ப திக்காக தெரியும், நிறைய அழகாக செட் ஆகும். இந்த மாதிரி காயின்ஸ் வந்து கிடைக்கும்போது இது ரொம்ப ரொம்ப ரேரான காயின், வேல்யூபிளான காயின். இந்த மாதிரி காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப வேல்யூ அதிகம் உள்ள காயின். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1500-3000 வரைக்கும் இதனுடைய நல்ல கண்டிஷனாக தான் நல்ல விலைக்கும் போகும். இந்த மாதிரி காயின்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.